நேயர்களுக்கு இனிமையான சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்கள். மற்றொரு வணக்கம் ஓம் ஜீவி நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. புலர்ந்திருக்கக்கூடிய இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் சிறந்ததோர் பொழுதாகவும் நன்மைகள் பலவற்றை அள்ளித்தரக்கூடிய சிறப்பானதோர் நாளாகவும் அமைவதற்கு எல்லோருக்கும் பொதுவான இறைவனையும் பிரார்த்தித்துக் கொள்ளுகின்றோம். இன்றைய நாளிலும் கூட பல உறவுகள் நல்ல பல சுபகாரியங்களில் ஈடுபட்டுக் கொள்ளுவீர்கள். அவ்வாறாக சுபகாரியங்களில் ஈடுபடுகின்ற அத்தனை உறவுகளுக்கும் டான் குடும்பம் சார்பாக இனிமையான நல்வாழ்த்துக்களையும் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே நாங்களும் கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நாளிலும் எங்களுடைய வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியில் முதலாவது பகுதியாக இன்றைய நாள் தொடர்பான தகவல்களை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையில் இன்றைய நாள் 13 திகதி, 10 மாதம் 2024 ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. தமிழுக்கு குரோதி வருடம் புரட்டாதி மாதம் 27 நாள். தொடர்ந்தும் இன்றைய நாளுக்கான நல்ல நேரத்தை பார்க்கலாம். இன்று காலை 8 தொடக்கம் 9 வரையிலும், மாலை 3:15 தொடக்கம் 4:15 வரையிலும் நல்ல நேரமானது காணப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து ராகு காலமானது மாலை 4:30 தொடக்கம் 6 வரையிலும், எமுகிண்டமானது பகல் 12 தொடக்கம் 1:30 வரையிலும் காணப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து சூரிய உதயமானது இன்று அதிகாலை 6:02 அளவிலும் இடம்பெற்றிருக்கின்றது. தொடர்ந்தும் இன்றைய நாளுக்கான திதியை பார்க்கலாம். இன்று அதிகாலை 4:36 வரையில் தசமியும் பின்பு ஏகாதசியும் ஆகும். அதனைத் தொடர்ந்து இன்றைய நாளுக்கான நட்சத்திரத்தை பார்க்கலாம். இன்று அதிகாலை 12:54 வரையில் திருவோண நட்சத்திரமும், பின்பு இரவு 11:48 வரையில் அவிட்ட நட்சத்திரமும், பின்பு சதய நட்சத்திரமும் ஆகும். இறுதியாக இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்களையும் பார்க்கலாம். இன்று அதிகாலை 12:54 வரையில் திருவாதிரை நட்சத்திரமும், பின்பு இரவு 11:48 வரையில் புனர்பூச நட்சத்திரமும், அதன் பின்னர் பூச நட்சத்திரமும் ஆகும். ஆகவே இன்றைய நாளில் திருவாதிரை, புனர்பூசம், பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தோர் உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளில் கவனமாகவும் அவதானமாகவும் நடந்து கொள்ளும் பொழுது இன்றைய நாளையும் சிறப்பானதொரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். எனவே இதுதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதி ஆகும். தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. அந்த வகையில் இன்றைய நாளுக்கான வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாகிய இன்றைய நாள் தொடர்பான சைவ சமயம் சார்ந்த நச்சிந்தனை பகுதியை பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புயகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி வேன் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாதி மாதம் 27 நாள், 13/10/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று பானு வாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பானது. அது மட்டுமல்லாமல் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவினுடைய இந்த மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்ற திதி வாரியான விரதமாகிய ஏகாதசி விரதம். இன்று ஏகாதசி திதி.
விஷ்ணு ஆலயங்கள் நடைபெறுகின்ற பூஜை வழிபாடுகள் நாம் கலந்து கொள்வதோடு இப்பொழுது கேதார கௌரீஸ்வர விரதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கடந்த வாரங்களிலே சக்தி வழிபாடாகிய முப்பெருந்தேவியரை வழிபாடு செய்த நவராத்திரி விரதம் நிறைவு பெற்று நேற்றைய தினம் இந்த கேதார கௌரீஸ்வர விரதம் ஆரம்பமானது. இன்று இரண்டாவது நாளாக இந்த கேதார கௌரீஸ்வர விரத அனுஷ்டானங்கள் நடைபெறுகின்றன. இந்த கேதார கௌரீஸ்வர விரதத்தினுடைய தாத்பரியமே சிவனுடைய உடம்பில் சரிபாதியை பெறுவதற்காக. இந்த கௌரி அம்பிகையானவள் கேதாரம் என்கின்றதாகிய நீர்நிலை செறிந்த வயல்வெளி, கேதாரம் என்றால் ஈத்தலாங்கொள்ளக்கூடிய வயல் பரப்பு, அதில் புற்று மண்ணிலே சிவலிங்கம் வைத்து ஈஸ்வரனை கௌரி அம்பிகை வழிபட்டது கேதார கௌரி ஈஸ்வர விரதம். எனவே இது சிவனுக்கு உரிய விரதம், சிவனை வேண்டி கௌரி அம்பிகை அனுஷ்டித்த விரதம். இது பொதுவாக நடைமுறையிலே கௌரி விரதம், கௌரி விரதம் என்று எல்லோரும் சொல்லிக்கொள்வது. கௌரி அம்பிகை அனுஷ்டித்த விரதம் சிவனை வேண்டி. அந்த சிறப்பான விரத அனுஷ்டானத்திலே ஈடுபடுகின்றவர்கள் ஆலயங்களிலே சென்று ஆசாரசீரராக வழிபாடுகளை செய்து அங்கு பூவும் தண்ணீரும் கொடுக்கப்படுகின்ற பொழுது வலம் வந்து அந்த கும்பத்திலே கேதார ஈஸ்வரரை பிரார்த்தனை செய்து பூவும் தண்ணீரும் சாத்தி வழிபாடுகள் செய்து ஒவ்வொரு நாளும் ஒரு முடிச்சு வீதமாக இந்த 21 நாளைக்கு இந்த 21 முடிச்சு போடுவது. இது பல இடங்களிலே ஆலயங்களில் 21 முடிச்சுகளும் போட்டு வைத்திருப்பார்கள். இவர்கள் பூஜையை முடித்து அதை எடுத்து கட்டிக்கொள்வது. எனவே இந்த கேதார கௌரி விரதம் தொடர்பாக தொடர்ந்தும் வருகின்ற நாட்களில் சிந்தனைக்கு கொள்ளுவோம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்தி. சுபம். இன்றைய நாளுக்கான சைவ சமயம் சார்ந்த நச்சினை பகுதியை வழங்கி சென்ற சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்களுக்கு எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. அந்த வகையில் இன்றைய நாளுக்குரிய வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாகிய இன்றைய நாளுக்கான திருக்குறளையும் பொருளும் பகுதியையும் பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் திருக்குறளும் பொருளும் பகுதியின் வாயிலாக. அந்த வகையில் இன்றைய காலை வேளையில் சிந்திக்கக்கூடிய திருக்குறளை பார்க்கலாம். மரவெட்க மாசற்றோர் கேழ்மை துறவக்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. மீண்டும் ஒரு முறை திருக்குறளை பார்க்கலாம். மரவெட்க மாசற்றோர் கேழ்மை துறவற்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. இதுதான் இன்றைய நாளுக்கான திருக்குறளாக காணப்படுகின்றது. இத்திருக்குறளானது செய் நன்றி அதிகள் என்ற அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய குறளாக இருக்கின்றது. தொடர்ந்து அக்குறளின் பொருட்பகுதியை பார்க்கலாம். குற்றமற்றவரின் உறவை எப்போதும் மறக்கலாகாது. துன்பம் வந்த காலத்தில் உறுதுணையாய் உதவியர்களின் நட்பை எப்போதும் விடலாகாது. மீண்டும் ஒரு முறை பொருட்பகுதியை பார்க்கலாம். குற்றமற்றவரின் உறவை எப்போதும் மறக்கலாகாது. துன்பம் வந்த காலத்தில் உறுதுணையாய் உதவியர்களின் நட்பை எப்போதும் விடலாகாது என்று கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இத்திருக்குறளின் வாயிலாக எங்களுடைய ஆபத்தான காலத்தில் உதவிய நண்பர்களையும் அதே நேரத்தில் அந்த ஆபத்து காலத்தில் செய்யப்பட்ட உதவியையும் நாங்கள் இன்றுமே எங்களுடைய வாழ்க்கையில் மறந்துவிடக்கூடாது என்று கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இதுதான் இன்றைய நாளுக்கான திருக்குறளும் பொருளும் பகுதியும் ஆகும்.
தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. அந்த வகையில் இன்றைய நாளுக்கான வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாகிய இன்றைய நாளுக்கான 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாளுக்கான ராசிபலன் பகுதியின் வாயிலாக. அந்த வகையில் 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை இப்பகுதியில் பார்க்கலாம். முதலில் மேஷ ராசியினருக்கு இன்றைய நாளில் காரிய சித்தி நிறைந்ததோர் நாளாக காணப்படுகின்றது. ரிஷப ராசியினருக்கு நற்சொல்கள் பலவற்றை சொல்லக்கூடிய நாளாக இருக்கின்றது. மிதுன ராசியினருக்கு சினம் நிறைந்ததோர் நாளாக இருக்கின்றது. கடக ராசியினருக்கு கவனம் அதிகம் தேவைப்படக்கூடிய நாளாக இருக்கின்றது. சிம்ம ராசியினருக்கு பாச உணர்வு மிக்கதோர் நாளாக காணப்படுகின்றது. கன்னி ராசியினருக்கு நம்பிக்கை நிறைந்ததோர் நாளாக இருக்கின்றது. துலாம் ராசியினருக்கு நலம் நிறைந்த நாளாக காணப்படுகின்றது. விருச்சிக ராசியினருக்கு நிம்மதியாக செயல்படக்கூடிய நாளாக இருக்கின்றது. தனுசு ராசியினருக்கு வரவுகள் பல வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கின்றது. மகர ராசியினருக்கு லாபம் பல கிடைக்கக்கூடிய நாளாக காணப்படுகின்றது. கும்ப ராசியினருக்கு பக்தி உணர்வு மிக்கதொரு நாளாக இருக்கின்றது. இறுதியில் மீன ராசியினருக்கு மறதி நிறைந்ததொரு நாளாக காணப்படுகின்றது. எனவே இதுதான் இன்றைய நாளில் 12 ராசிகளுக்குமான பொது பலன்களாக அமைய பெற்றிருந்தன. இன்றைய நாளுக்கான வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியானது இனிதே நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரையில் விடைபெற்று செல்லுகின்றேன். நன்றி, வணக்கம்.